Hi friends, welcome to JS and Sales Service. நீ நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா EB பில் கால்குலேட் பண்ற மிஷினை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மிஷினில தான் நம்ம மீட்டரோட சீரியல் நம்பரை போட்டு டோட்டலா எத்தனை யூனிட் கன்சியூம் ஆயிருக்குங்கறத பார்த்துட்டு லாஸ்ட் मंथ எத்தனை யூனிட் கன்சியூம் ஆயிருக்கு அத ரெண்டையும் பார்த்துட்டு மைனஸ் பண்ணி இந்த मंथ எத்தனை யூனிட் கன்சியூம் ஆயிருக்குன்றது நமக்கு பில் போட்டு கொடுப்பாங்க. வாங்க இந்த மிஷினை நம்ம ஆன் பண்ணி பாப்போம். இது நார்மல் மொபைல் லேப் அந்த மாதிரி தான், சார்ஜ் போர்டு தான், சார்ஜபிள் டிவைஸ் தான். வித் 5 வோல்ட் மொபைல் சார்ஜரே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சார்ஜிங்க்கு. மிஷின் ஆன் பண்ணி பார்ப்போம். இந்த ரெட் கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பவர் பட்டன், ஆன் ஆஃப் பட்டன். அதை லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும். பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு. நமக்கு டிஎன்இபியோட சிம்பிள் வந்துருச்சு, டிரான்செட் கோனு. அதுக்கப்புறம் ஓப்பன் ஆச்சுன்னா வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம ரீடிங் எடுக்க வரவங்களுக்கு ஆளாளுக்கு ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க, அவங்க அவங்களோட ஐடி பாஸ்வேர்டை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷினை. பாருங்கள், அப்ளிகேஷன் வந்துருச்சு, அப்ளிகேஷன் மூடுனு. இந்த பாருங்கள் அப்ளிகேஷன்ஸ் தெரியுதா, இதில் பாருங்கள் சைடில் டேட் டைம்லாம் தெரியுது. இந்த பாருங்கள் இந்த இடத்துல தான் நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு போடணும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நம்ம லாகின் பண்ணால் லாகின் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டோட மீட்டர் எனர்ஜி மீட்டர் நம்பர் போட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம இபி பில் கால்குலேட் பண்ணுறாங்க. 2 மந்த்ஸ்க்கு ஒரு டைம் தான் நமக்கு வந்து இபி பில் கால்குலேட் பண்ணுறாங்க, 100 யூனிட் ஃப்ரீ போக. பட் கவர்மெண்ட் ரூல்ஸ் என்னென்னா 1 மந்த்க்கு ஒரு டைமே கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் ஆகலையா, ஸோ அது வரையும் 2 மந்த்ஸ்க்கு ஒன் டைம் தான் கால்குலேட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 மந்த்க்கு ஒரு டைம் கால்குலேட் பண்ணால் நமக்கு தான் பெனிஃபிட்டு, நம்ம எலக்ட்ரிசிட்டி அமௌண்ட்டையும் சேவ் பண்ணலாம். 100 யூனிட் ஃப்ரீ போக லோ ஆஃப் யூனிட்ஸாக நம்ம கன்சியூம் பண்ணியிருப்போம், ஸோ நமக்கு தான் பெனிஃபிட். இந்த பாருங்கள் இதில் நமக்கு 2 ஆப்ஷன் காமிக்குது. 6ங்கிறது பேக்கு, 6 கொடுத்தோடனே பேக் ஆகிடுச்சு. 3ங்கிறது பவர் ஆஃப், அதே நம்ம 3 கொடுத்துருந்தோம்னா பவர் ஆஃப் ஆகிடுவோம். திரும்ப பாருங்கள், நம்ம பவர் பட்டன் திரும்பி அந்த ப்ராசஸ் கொண்டு வருவோம். பாருங்கள், இப்போ நம்ம 3 கொடுப்போம். ஓகே, நமக்கு இப்போ அந்த மிஷின் பவர் ஆஃப் ஆகுது. நமக்கு இந்த மிஷினில் தான் இபி பில் கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.